ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமையோட பேர் த லேண்ட் ஆஃப் மிராக்கிள். எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறாங்கன்னா, புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன நடந்தா, நம்ம ஹீரோஸ் 2 பேரும் அவங்க கூட சண்டை போட்டு அந்த அனி பீச் கூட சண்டை போட்டு கழிச்சு போடலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதோட கன்டினியூட்டி இந்த எபிசோடு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறமா நெருப்பு மாதிரி ஈடு வச்சு அவங்க உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி போதும், நம்ம பேசினால போதும், வா சண்டைக்கு போகலாம்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ இழுத்துட்டு போயிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோவை. நம்ம ஹீரோ 2 பேரும் சேர்ந்து அதை எல்லா அனி பீச்சும் கொண்டுட்டு இருக்காங்க. பார்க்குற எல்லாத்தையுமே கொண்டுட்டே இருக்காங்க. கொண்டுட்டு கொஞ்ச நேரம் திரும்பி சண்டைக்கு போறாங்க, போயிட்டே இருக்காங்க. இது மாதிரி ரொட்டேஷனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க 2 பேருமே. இது மாதிரி பண்ணி அங்க இந்த கிரீன் ஸ்டோன் எல்லாத்தையும் கல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ரொட்டேஷனா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டோனை கல்ப் பண்றது சொல்லிட்டு சண்டை போடுறது, இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ரொட்டேஷனா இவங்க 2 பேர் இதே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணி பண்ணி போய் ஸ்டோன்லாம் அதிகமாயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துருக்கோமே, என்ன சொல்றாங்கன்னா ஆப்பிள் சாப்பிட்டு இருக்காங்க. நம்மள்கிட்ட இருக்க சாப்பாடு கொண்டுச்சு, அதே சமயம் ஸ்டோன்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கல்ப் பண்ணா போறோம், நம்ம போயிடலாம் வெளிலங்க, இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ நீ சொல்ற ரைட்டா, நம்மள்கிட்ட இருக்க சாப்பாடு ரொம்ப கம்மியாயிடுச்சு, இதுக்கு மேல நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம எல்லா ஸ்டோனும் இன்னும் கொஞ்சம் கல்ப் பண்ணிட்டு நம்ம வெளில போயிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றேன்னா, அப்ப எதுக்கு வெயிட் பண்ற, வா போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பி சண்டைக்கு போறாங்க. இப்ப நம்ம 2 ஹீரோஸ் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. மறைஞ்சிருந்து அந்த அனி பீச்லாம் வந்து அந்த ஸ்டோன்ல இருக்க கல்லோட எனர்ஜி எல்லாம் உறிஞ்சிட்டு இருக்குங்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றேன்னா, 1 2 3 அதுக்கு அப்ப போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு 3 சொன்னோன்னு அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ ஓகேன்னு சொல்றாருங்க. அப்ப வித்தியாசமா அங்க ஒண்ணு நடக்குதுங்க, ஏதோ ஒரு சட்டம் மாதிரி ஒண்ணு கேக்குறீங்க. அதை கேட்டா இங்க சுத்தி இருக்கிற அணிவீச்சு எல்லாமே அதை அந்த சட்டம் கேட்கற இடத்துக்கு எல்லாம் சுத்தி போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை பார்த்து நம்ம 2 இதுங்க எல்லாம் எங்க போகுது, வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறமா அந்த அணிவீச்சை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம 2 ஹீரோஸும் போறாங்க. போய் பார்த்தா ஒரு வட்ட மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல எல்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்குங்க. இருக்கிற எல்லா அனிமீச்சு வித்தியாசம் அனிமீச்சு எல்லாமே ஒன்னா கூடி இருக்குங்க. கூடி இருக்கிறதுலாம் நம்ம 2 ஹீரோஸும் பார்த்துட்டு இருக்காங்க ஒளிஞ்சிருந்து. அப்ப ரெட் கலர்ல ஒரு பால் மாதிரி ஒண்ணு இருக்குங்க. அதுக்குள்ள எல்லா சக்தியும் அது உறிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல இருக்கிற எல்லா சக்தியும் உறிஞ்சிட்டு இருக்குங்க. அதே சமயத்துல இந்த அணி பீச்ல இருக்குல்ல, அதுங்க சக்திங்களே இது வந்து அதுங்க கொடுக்குறதுங்க. அது சத்தியெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஒளி மாதிரி ஒன்று அடிக்கிறதுங்க. ஏதோ சத்தம் மாதிரி கேட்குறீங்க. நம்ம 2 ஹீரோஸுக்கு என்ன இதுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்குமா ஒரு இதயங்க. அதை பார்த்தா நம்ம 2 ஹீரோஸுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடுதுங்க. அந்த இதயத்தோட சத்தம் கேட்டு வெளில வரையும் கேட்குறேங்க. அது வெளில இருக்க அந்த கிரீன்ல ஐலாண்ட்ல இருக்க எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்குறேங்க. அந்த சத்தத்தை கேட்டோன்னா அந்த எல்டர் ஃபோர்த் எல்டர் ரொம்ப ஷாக்காக இருக்குங்க. இவ்வளோ நாள் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சுன்னா லட்சியம் நடந்துருச்சு, என் முன்னோர்கள் சொன்ன மாதிரி அந்த நாள் வந்துருச்சு போல இருக்குங்கிற மாதிரி சொல்றாருங்க அவரு. இப்போ அந்த எல்டர் என்ன சொல்றாரு, நம்ம சண்டைக்கு எல்லாம் தயாராகும், நம்ம கடைசி உயிர் இருக்க வரையும் இதுக்கு போராடி ஆகணும், இல்லைன்னா இந்த உலகத்தையும் காப்பாற்ற முடியாது, நம்ம மக்களையும் காப்பாற்ற முடியாதுங்க சுற்றி இருக்கிற அவங்க ஆளுங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த எல்டர் சொல்லிட்டு இருக்கோமா, நம்ம போகன் நெட்டிலேருந்து அதை லைட் மாதிரி ஒன்று அடிக்கிறதுங்க. அதாவது ஒரு சிம்பிள் மாதிரி ஒன்று வெளில வருதுங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ரொம்ப பலவீனமா ஃபீல் பண்றாங்க, கீழே அப்படியே விழுந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னா அந்த கிரீன் பொண்ணு என்ன சொல்றேன்னா, கிரீன் கேர்ல இருப்பாங்க அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, நீ ஓகேங்கிற மாதிரி வந்து கேட்கறாங்க. அதுக்கு அந்த போகன் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது, நம்ம உள்ள போய் அவங்களை காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த எல்டர் என்ன சொல்றேன்னா, நான் என்னோட 3 எல்டருக்கு கூப்பிட்டு வரேன், அவங்க ஒன்றார அதை சமாளிக்க முடியும், நம்ம எல்லாருமே இந்த அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாங்க. போகன் நெட்டில ஒரு சிம்பிள் மாதிரி வந்துருக்குங்க. அது வந்து டீமன் பூ மாதிரி, அது ஒரு சக்தி தாங்க. ஹியூமன் கிளான்ல இருக்கவங்களுக்கு சில பேருக்கு மட்டும் இது மாதிரி பவர்ஸ் இருக்குங்க. அது மாதிரி ஒரு பவரா போகன் டீ இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம உள்ள இருக்க ஹீரோஸ் என்ன ஆனாங்கிற நம்ம காட்டுறாங்க. நம்ம ஹீரோஸ் பயந்துட பார்த்துக்கிட்டே இருக்குமா, இதுக்கப்புறம் இங்க இருந்தா வேலைக்கு ஆவாரு, நம்ம 2 பேரும் எஸ்ஸா இல்லாங்கிற மாதிரி முடிவு பண்ணி 2 பேரும் எஸ்ஸா ட்ரை பண்றாங்க அந்த இடத்த விட்டு. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ பொறுமையா எந்திரிச்சு போலான்னு பொறுமையா போலான்னு ட்ரை பண்றாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ தெரியாம அவன் காலில் இருந்த கல்லு கீழே பத்துருங்க. அது கீழே உள்ளதுக்குள்ள நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு பொறுமையா 2 பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க நடக்கிறதே வேற விஷயங்க. அந்த அனி பீச் இருக்குல்ல, அதுக்கிட்டே ஒண்ணு விழுந்துடுங்க. அதை பார்த்தோன்னா அனி பீச் எல்லாம் நம்ம ஹீரோஸை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதை பார்த்தது தெரிஞ்ச நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ செகண்ட் ஹீரோ டீமன் பூவோட சட்டி டெலிபரேஷன் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க பவர் அந்த இடத்துல திடீர்னு ஒர்க் ஆகும் போயிருதுங்க. நம்ம ஹீரோஸ் அந்த டீமன் பூ சட்டி யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா அதே இடத்துல தாங்க இருக்காங்க, வேற இடத்துக்கு போக முடியலங்க. நம்ம 2 ஹீரோஸாலையும் நம்ம 2 ஹீரோஸ் திருப்பி அந்த டெலிபரேஷன் பவர் யூஸ் பண்ணலாம்னு திரும்பி ட்ரை பண்றாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அவங்க 2 பேரும் மண்டைக்குள்ளேயும் அந்த யூசஸ் இருந்தாங்கல்லங்க, ஹியூமன் கிளானோட ஃபர்ஸ்ட் யூசஸ் இருந்தாங்கல்ல, இந்த டீமன் போட சக்தி யூஸ் பண்ணவங்க, அவங்க 2 பேர் வராங்க வந்து அப்படியே கீழே வந்துடுறாங்க. தலைவலியால கால் தறிக்கி கரெக்டான அனிபீச்சு இருக்கிற இடத்துல விழுந்துடுறாங்க நம்ம 2 ஹீரோஸும். அப்ப வந்து நம்ம 2 ஹீரோஸும் இன்னும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்குமா, சரி அந்த இடியேட்டை எடுக்க ட்ரை பண்ணுவோம், இதுக்கு நெஸ் ஆகின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்து அந்த இடியேட்டு கிட்ட பக்கத்துல போறாங்க நம்ம 2 ஹீரோஸும். அப்ப நம்ம 2 ஹீரோஸ் என்ன சொல்றாங்கன்னா, வால்வோ சாவோ இதை மோடி பார்த்து முடிவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி 2 பேருமே தைரியமா போறாங்க அந்த இடியேட்டு பக்கத்துல. போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் இயர் அந்த இடியட் மேல கை வச்சு இழுக்கிறாங்க, அப்ப கூட வரலங்க. அப்ப நம்ம செகண்ட் இயரும் சேர்ந்து இழுக்கிறாங்க, அப்ப கூட வர மாட்டேங்குதுங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, சுத்தி இருக்க அணி பீச் எல்லாமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸ் அந்த எக்கோ இருக்குதுங்க, எக்கோ பவர் யூஸ் பண்றதுங்க எல்லா அணி பீச்சும். அங்க எக்கோ தாங்க முடியாம நம்ம ரெண்டு ஹீரோஸும் தனித்தனியா பிரிஞ்சு போறாங்க. அந்த எக்கோவால நம்ம ரெண்டு ஹீரோஸ்க்கும் அடி பயங்கரமா விழுந்துருக்குங்க. அந்த எக்கோட இதை எஃபெக்ட் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ விஸ்பல் என்ன ஆகுதுன்னா, அவங்க அப்பா அம்மா இறந்து போன எல்லாம் கண்ணை லைட்டா மூடி மூடி பிளிங்க் ஆகி தொடக்குறாங்க நம்ம செகண்ட் ஹீரோ. அப்ப அவங்க அப்பா அம்மா இறந்து போன எல்லாமே தெரியுதுங்க அவருக்கு. அப்ப நம்ம ரெண்டு ஹீரோஸ் தனித்தனியும் விழுந்துட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேர் கண்ணையும் லைட்டா அடிபட்டு இருக்குல்ல, அதனால கொஞ்சம் மயக்காம நிலைமைக்கு போறாங்க நம்ம ரெண்டு ஹீரோஸும். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, நம்ம ரெண்டு ஹீரோஸ் அந்த டீமன் போட இடத்துக்கு போயிடுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி கேக்குறீங்க, ட்ரூ ஷேர் ஆன் ஒன் லைஃப்ங்கிற வாய்ஸ் ஒரு கேட்குறீங்க. கேட்டதுக்கு அப்புறம் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம பழைய ஃபர்ஸ்ட் யூசர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ அவங்க கிளான்ல ப்ளூ கிளான்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் யூசரை பாக்குறாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அவரோட கிளான் மேஜிக் கிளான்ல இருக்கிற யூசரை பாக்குறாருங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பவர் மாதிரி கிடைக்குதுங்க அந்த இடத்துல அவங்களுக்கு. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் அவன் பழைய இடத்துக்கே வந்துடுறாங்க. பழைய இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு ஹீரோஸும் பைக்கெட் நின்று முடிச்சு கொஞ்சம் பவர் கிடைச்ச மாதிரி இருக்காங்க நம்ம ரெண்டு ஹீரோஸுமே. அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு ஹீரோஸும் என்னென்ன இடையத்தை திரும்பி எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த வாட்டி எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு அதிர்வலையே கிரியேட் பண்றாங்க. அந்த இடத்துல நம்ம ரெண்டு ஹீரோஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடையத்தை எடுத்துடுறாங்க. எடுத்த உடனே ஒரு அணிபீச்சு வருதுங்க, வெளில ரெட் கலர் அணிபீச்சா வருதுங்க ஒண்ணு வெளில. அது நம்ம ரெண்டு ஹீரோஸும் அட்டாக் பண்ண வருதுங்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ தூக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி பறந்துமே அந்த அணிபீச் இருக்குல்லங்க, ரெட் கலர் அணிபீச், நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அட்டாக் பண்ண வருதுங்க. அப்ப அவங்க டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்றாங்க. போன வாட்டி மாதிரி ஒர்க் ஆகாம இல்லாம இந்த வாட்டி ஒர்க் ஆயிடுச்சுங்க அந்த டெலிபோர்டேஷன் பவர். அதுக்கப்புறம் அணிபீச் கீழே விழுந்துடுறேங்க. விழுந்தங்க ஒரு ஆக்ரோஷமான ஒரு சத்தத்தை கொடுக்குறேங்க அங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, வெளில இருக்கிறது நடக்க காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு கப்பல்ல வந்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம வாரியரும் ஸ்கேட்டமின் பொண்ணுறாங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்கேட்டமின் பண்ணி ஏதோ தியானம் பண்ணிட்டு இருந்தது போல இருக்குங்க. இந்த ரெட் அணிபிச்சு ஒரு சத்தம் போட்டு இல்லைங்க, அந்த சத்தம் கேட்டு இந்த ஸ்கேட்டமின் பண்ணி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பாக்குறாங்க. தியானத்துல இருந்து எந்திரிச்சு அவ இங்க இவ்வளவு சத்தம் கேட்டுருக்குன்னு இன்னும் தூங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம வாரியரை பட்டு சொல்றாங்க. ஆமா, இதுக்கு அங்க பாத்துட்டு இருக்க என்ன சத்தம்ங்கிற மாதிரி கேக்குறாங்க வாரியர். அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றேன்னா, குவாவும் லான்சரும் இங்கதான் இருப்பாங்க மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு எப்படி இங்க இருப்பாங்கன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஏதோ ஃபீலிங்கா இருக்கு, இந்த இடத்துலதான் இருக்க எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி இப்ப சொல்றாங்க இந்த ஸ்கேட்டமின் பொண்ணு. அந்த சத்தம் வேற கேக்குது, எப்படின்னா நம்ம அங்க போய் பாக்கறா போறோங்கிற மாதிரி இந்த ஸ்கேட்டமின் பொண்ணு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்கேட்டமின் பொண்ணு என்ன சொல்றான், போன வாட்டி மாதிரி நம்ம இந்த வாட்டி அவங்களை மிஸ் பண்ண கூடாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அவ. அதுக்கு இந்த வாரியர் சரி ஓகே மிஸ் பண்ண மாட்டோம், நீ தான் மிஸ் பண்ண போன வாட்டிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அதெல்லாம் பழைய கதை, இனிமேதான் நடக்கிறத பாருங்கிற மாதிரி சொல்றாங்க இவ. அந்த சட்டம் கேட்டோன்னு நம்ம ஐலாண்ட்ல இருக்கவங்க எல்லாம் காட்டுறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்டர் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஆபத்தா போயிட்டு இருக்கு போல இருக்கு, நம்ம உள்ள போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்றாருங்க. நம்ம ஃபோர்த் எல்டரும் நம்ம போகனையும் மட்டும் உள்ள போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, மற்றவங்க எல்லாம் இங்க ப்ரொடெக்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாருங்க. அதை சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஃபோர்த் எல்டரும் நம்ம போகனும் உள்ள குடிக்கிறாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் மற்றவங்க சீல்டு மாதிரி ஒண்ணு கவசம் மாதிரி அந்த இடத்துக்கு போடுறாங்க. ஏன் இந்த சீல்டு போடுறாங்கன்னா, வேற அணிவிச்சு வெளில வந்துட போறங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி சீல்டு மாதிரி போடுறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா நம்ம போகனும் அந்த ஃபோர்த் இயர்லயும் உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்துட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸும் நெருப்பு பட்ட வச்சிருப்பாங்களா அந்த இடத்துல எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க நம்ம போகன். அந்த போகனும் அந்த ஃபோர்த் இயர்ல நம்ம ரெண்டு ஹீரோஸும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ரெண்டு ஹீரோஸையும் காட்டுறாங்க. நம்ம ரெண்டு ஹீரோஸும் டெலிபோர்டேஷன் ஆகி ஒரு இடத்துக்கு வந்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம காட்டுறாங்க ஓரளவுக்கு அந்த இடத்துல அணிபீச்சு இல்லைங்க இப்ப. அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன சொல்றேன்னா, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு அணிபீச்சை பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்றாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுக்கு நம்ம செகண்ட் ஹீரோ என்ன சொல்றேன்னா, ஆமாப்பா ரொம்ப ஸ்ட்ராங்காப்பா, ஒரே செகண்ட்ல நம்ம ரெண்டு பேரையும் கொன்றுப்பாங்கிற மாதிரி சொல்றாருங்க நம்ம செகண்ட் ஹீரோவும். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ அந்த இடியத்தை எடுத்து பாக்குறோம், எல்லாம் இதுக்காக தான் போராடணுங்கிற மாதிரி பாக்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. நம்ம செகண்ட் ஹீரோவும் அதை தொட்டு பார்க்கலான்னு பக்கத்துல அது கையை எடுத்துட்டு போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க நம்ம ரெண்டு ஹீரோஸ் நெட்டியில அந்த சிம்பிள் மாதிரி வந்து அதுக்கப்புறம் அந்த இடியம் காண போயிருதுங்க. அதை பார்த்து நம்ம ரெண்டு இயர்ஸுக்கும் பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சுங்க. அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ரெண்டு இயர்ஸுக்கும் ஒண்ணுமே புரியலங்க. அப்ப நம்ம செகண்ட் ஹீரோ கீழே விழுந்திருக்க போது நல்லா தேடுங்கிற மாதிரி நல்லா கீழே எல்லாம் தேடி பாக்குறாருங்க நம்ம செகண்ட் ஹீரோ. நம்ம செகண்ட் ஹீரோ தேடி பார்த்துருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ என்ன சொல்றோம்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த டீமன் பூரா இடியத்தை சாப்பிட்டுருக்கும் போல இருக்குப்பாங்கிற மாதிரி சொல்றாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதை கேட்டா நம்ம செகண்ட் ஹீரோ டீமன் பூ இந்த இடியத்தை எல்லாம் சாப்பிடுமாங்கிற மாதிரி ஷாக் ஆகிருக்கிறாருங்க. இந்த ஷாக்கோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இல்ல சில விஷயங்கள் புரியாம இருக்குங்க, அதை அவங்களுக்கு புரியுற மாதிரி இப்ப நான் சொல்றேங்க. ஹியூமனுக்கு எப்படி அப்படி ஒரு சட்டி கிடைச்சிட்டு நீங்களாம் நினைப்பீங்க. ஹியூமன் கிளான்ல இருக்க ஒரு சில பேருக்கு மட்டும் எனக்கு சட்டி கிடைக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்லங்க, அதுல தாங்க இந்த போகனுக்கும் கிடைச்சிட்டு இருந்திருக்கு. அது அங்க இருக்க சுத்தி இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா நம்ம ரெண்டு ஹீரோஸுக்கும் தெரியாதுங்க. அதுக்கப்புறமா போகன் எதுக்கு பலவீனமா ஃபீல் பண்ணா அந்த ஹார்ட் பீட்டோட சத்தம் கேட்டோடன்னு கேட்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு ஸ்பைடி சென்ஸ் மாதிரி தாங்க. இதுவும் எப்படின்னா அந்த டீமனோட சக்தி தானுங்க, அது அது ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரிங்க. அது ஸ்பைடி சென்ஸ் மாதிரி கேட்டு நம்ம போகனுக்கு எஃபெக்ட் பண்ணிருக்குங்க. அதே தான் நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு தான் இருக்குங்க. அவங்களால அவங்க டெலிபோர்டேஷன் பவர் அப்ப யூஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம், அது கூட இதாங்க காரணம். அதுக்கப்புறமா அந்த டீமன் பூ அந்த இதயத்தை சாப்பிட்டுச்சான்னு கேட்டா ஆமாங்க சாப்பிட்டுச்சுங்க. சாப்பிட்டுச்சுன்னு சொல்லக்கூட ஒரு இடத்துல ஸ்டோரேஜ் கூட பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. அது அந்த காரணத்தால நம்ம ரெண்டு ஹீரோஸாலையும் எங்கேயுமே டெலிபோர்டேஷன் பண்ண முடியலங்க. ஏன்னா அந்த இடத்துல இந்த டீமன் பூராங்க நம்ம ரெண்டு ஹீரோஸையும் கண்ட்ரோலும் பண்ணிருக்கு. இவ்வளவு நாள் என் வீடியோ பொறுமையா நிதானமா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எனக்கு ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததா நல்லா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயத்துல அடுத்த எபிசோட் எப்ப அப்லோட் பண்ணுங்கிறத நீங்களே சொல்லுங்க. நாளைக்கு அப்லோட் பண்ணலாமா, நாளைக்கு அப்லோட் பண்ணலாமா, நீங்களே சொல்லுங்க. இனி நம்ம அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். இது உங்கள் AJ வாய்ஸ் ஓவர்.